ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அன்பூஸ் லைஃப் ஸ்டைல் கிச்சனில் என்ன ரெசிபிஸ் செய்யலான்னு பார்க்கலாங்க சுரக்காயில் ஒரு வித்தியாசமான கூட்டு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால் உங்களுக்கு நான் இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் சுரக்காய் வந்து விதை இல்லாமல் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் அண்ட் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஸோ இது தான் நமக்கு தேவையான பொருட்கள் ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து சீரகம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணுத்தையுமே சேர்த்துக்கலாம் தனித்தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பேட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து நம்ம சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சுரக்காயும் சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கு போகிறேன் ஸோ யூஸ்வலாக நம்ம கூட்டு வந்து பாசிப்பருப்பு அதிகமாக போடுவோம் இதுக்கு அதிகமாக போடணுன்னு அவசியம் இல்லை குறைஞ்ச அளவே போதும் ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் எல்லாமே கலந்துட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் நமக்கு வந்து காரம் பத்தாது சுருக்காயில்லை ஸோ அதனால் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு கிளாஸ் சேர்த்தேன் பட் எனக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்து இப்போ குக்கர் வந்து விசில் விட போகிறேன் நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலை நான் வறுத்து வச்சுருக்கேங்க ஸோ அது எல்லாமே தோல் நீக்கிடலாம் நீக்கிட்டு தோல் எல்லாமே நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அடிஷ்னலாக எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இது மட்டுமே போதும் இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ குக்கரில் விசில் விட்டாச்சு ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா கலந்து நல்லா மசிஞ்சிருக்கு ஸோ நீங்கள் கரண்டியில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ப்ரெஸ் ஆகணும் இப்போ இந்த பவுடரில் வந்து மூணு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பவுட்ரு அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நான் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவே நல்லா டேஸ்டியாக இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஆகிடும் இப்போ பாருங்கள் ஒரு வித்தியாசமான டேஸ்டில் நமக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ தேங்க்யூ